ஹாய் ஹலோ, இன்றைக்கி பார்க்க போகிறது சுவையான இஞ்சி தக்காளி சட்னி எப்படி செய்யுங்கிறத பார்க்கலாம். தேவையான பொருட்கள், ஃபஸ்ட்டு தக்காளி நாம் எடுத்து நல்லா வாஷ் பண்ணிட்டு கட் பண்ணி வச்சுக்கலாம். அடுத்தது வெங்காயம், வெங்காயத்தையும் அதே மாதிரி கட் பண்ணி வச்சுக்கலாம். இன்றைக்கி இஞ்சி தான் ஸ்பெஷலுங்கிறதுனால இஞ்சியை அரைக்கக்கூடாது, இஞ்சியை நல்லா இடித்து வச்சுக்கணும். அதுக்கப்புறம் கருவேப்பிலை, வரமிளகாய், கொஞ்சம் பட்டை லவங்கம், அப்புறம் பச்சை மிளகாய். பச்சை மிளகாய் தேவைக்கேற்றபடி, இது இஞ்சி சட்னிங்கிறதுனால இஞ்சிக்கும் பச்சை மிளகாய் ஈக்குவலாக போட்டால் ஓரளவுக்கு பேலன்ஸ்டாக நல்லா காரமாக இருக்கும். கொஞ்சம் ஆயில் கொஞ்சம் அதிகமாக ஊற்றிக்கலாம். இது வந்து ஒரு 1 வீக் கூட வெளியே வச்சு யூஸ் பண்ணுறதுனால நல்லா எண்ணெயிலேயே வேகணும். அதுக்காக கொஞ்சம் ஆயில் கொஞ்சம் நிறையவே ஊற்றிக்கலாம். அதில் கடுகு போட்டுக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சிடுது. யூஸ் பண்ணுறது நல்லா நேர்ந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும். வரமிளகாய், கருவேப்பிலை போட்டுக்கலாம். அடுத்தது பச்சை மிளகாய் போடணும். பச்சை மிளகாய் தக்காளி போட்டு போடக்கூடாது, முன்னாடியே போடணும். அப்போ தான் அந்த பச்சை மிளகாய் சில்லி ஃப்ளேவர் அது ஆயிலில் நல்லா இறங்கிடும். அப்படி இறங்கும் போது தான் சில்லி ஃப்ளேவர் நல்லா தெரியும் பச்சை மிளகாய். இது அப்புறம் வெங்காயம் போட்டுக்கலாம். நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். கடைசியாக இஞ்சி போகிறோம். இஞ்சி வந்து அரைக்கக்கூடாது, இடித்து நல்லா எடுத்து வச்சுக்கணும். நல்லா மசிய இடித்து வச்சுக்கணும். ஏன்னா இஞ்சி முதல்லே போட்டால் ஃப்ளேவர் மாறிவிடும். கடைசியாக இஞ்சி போட்டால் தான் இஞ்சி ஃப்ளேவர் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும். சில்லி ஃப்ளேவரும் இஞ்சி ஃப்ளேவரும் பேலன்ஸ்டாக இருக்கும். இதை நல்லா ஃப்ரை பண்ண ஒட்டி வெட்டி வச்ச தக்காளியை அதோடு சேர்த்துக்கொள்ளணும். இப்போ வெட்டி வச்ச தக்காளியை அதோடு சேர்த்தாச்சு. ஹீட்டு ஃபுல்லாக வச்சுக்கலாம். தேவையான அளவு இப்போ நம்ம உப்பு போட்டுக்கிறோம். இப்போ நல்லா கிளறி விட்டுக்கலாம். தக்காளி நல்லா கிளறி விட்டுக்கலாம். இப்போ தக்காளி நல்லா வந்து ஃப்ரை ஆயிடுச்சு. நல்லா குழம்பு மாதிரி, தக்காளி குழம்பு மாதிரி நல்லா ஆயிடுச்சு. இஞ்சி, பச்சை மிளகாய், தக்காளி நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இன்னும் நல்லா வந்து ட்ரை பண்ண நல்லா வந்து கொதிக்க வைக்கணும். அந்த தக்காளியில் இருக்கிற தண்ணி எல்லாம் ஃபுல்லாக வந்து ட்ரை ஆகிடணும். அப்போ தான் தக்காளி யூஸ் பண்ணுறது ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ தக்காளி இருக்கிறது எல்லாமே நல்லா ட்ரை ஆகிடுச்சு. இப்போ வந்து நம்மளுக்கு தேவையான இஞ்சி தக்காளி ரெடி. இஞ்சி தக்காளி சட்னி ரெடி. இது 2 டேஸ் கூட வச்சு யூஸ் பண்ணலாம். ரொம்ப நல்லாயிருக்கும், அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். ஃப்ளேவர் இதில் ரொம்ப அருமையாக தெரியும், இஞ்சி ஃப்ளேவர், சில்லி ஃப்ளேவர். இது ஒன்ஸ் செஞ்சு பாருங்கள், வீட்டில் இருக்கவங்க எல்லாத்துக்கும் ரொம்ப நல்லா பிடிக்கும். இஞ்சி தக்காளி சட்னி 2 டேஸ் கூட வச்சுருக்கலாம், ஒன்றுமே ஆகாது. Subscribe.